அம்மா தமிழக முதல்வர் எடப்பாடி அவர் அறிவித்த அறிக்கை அதை எல்லாம் நீங்க சொல்லி வாழ்த்து கேட்கறீங்களா? ஆமா, இன்றைக்கு வந்து நம்ம ஒரு மூணு என்னென்ன டிமாண்ட்ஸ். எடப்பாடியார் வந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் சொன்னார், 3 மாதம் நீடிக்கும், 6 மாதம் நீடிக்கும், 1 வருஷத்துக்கு நான் நீடிக்காதுன்ற. ஆனால் 4 ஆண்டு காலம் சிறப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் இன்றைக்கு மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து நிறைய நிதியை பெற்று வந்து பெரிய பெரிய திட்டங்கள் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கின்ற போது அவர்கள் கொண்டு வராத திட்டங்கள், அவர்கள் இருக்கின்ற போது தமிழகத்துக்கு துரோகம்தான் செய்தார்கள். இலங்கை தமிழருக்கு துரோகம் செய்தார்கள், கச்சத்தீவுக்கு காலை வார்த்தார்கள், முல்லை பெரியார் துரோகம் பண்ணார்கள், காவிரி பிரச்சனை துரோகம் பண்ணார்கள், எல்லாமே துரோகம் தான் தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து பல்வேறு பெரிய பெரிய திட்டங்கள், 1 வருஷத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் எடப்பாடியார், கால்நடை ஆராய்ச்சி மையம், 1000 கோடியில் மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம், எய்ம்ஸ் மருத்துவமனை போன்ற பெரிய பெரிய திட்டங்கள், கல்லூரிகள் இன்றைக்கு உயர்கல்வி வந்து 28% 2011 உயர்கல்வி சதவீதம் இன்றைக்கு 49%. இன்றைக்கு இந்தியாவிலே உயர்கல்வியில் தமிழகம் ஒரு முதன்மை மாநிலம், நீர் மேலாண்மையிலே முதன்மை மாநிலம், பாலங்கள் நன்றாக சிறப்பான திட்டங்கள், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்திருக்கிறார், 12,030 கோடி, அதேபோல் மகளிர் சுயவதிகளுக்கு கடன் தள்ளுபடி, அதே போல் வந்து இன்றைக்கு நகைக்கடன் 6 ஃபோன் வச்சுருந்தா கூட்டு சார் அதுவும் தள்ளுபடி, அதுக்கும் மேலாக வந்து 7.5% அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு, அதுபோல் இன்றைக்கு அந்த வன்னியகுல சத்திரிய பெருமக்களோட 40 ஆண்டுகால பாராட்டு கருத்துக்கள் ஐயா அவர்கள் அந்த மக்களுக்கு கல்வியிலும் இடம் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வந்து 40 வருஷமாக போராடி வந்தார், இன்றைக்கு அவர் கோரிக்கை வைத்தார். இன்றைக்கு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு அந்த வன்னியகுல மக்களுக்கு அந்த கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 10.5% இடஒதுக்கீடு இன்றைக்கு சட்டத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார். அதுபோல் இன்றைக்கு மக்களுக்கான திட்டங்கள், சிறப்பான திட்டங்களை இன்றைக்கு பொங்கல் பரிசு 2000 ரூபாய் கொடுத்துருக்கிறார். அதுபோன்ற இந்த கொரோனா உலகை அச்சுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் தமிழகத்தில் சுகாதாரத்துறை நன்றாக வைத்து இன்றைக்கு தமிழகமே அந்த கொரோனாவிலே சிறந்த கட்டுப்படுத்தியது மிக சிறந்த மாநிலம் தமிழ்நாடுகளே மத்திய அரசு விருது கொடுத்திருக்கிறது. எல்லா தொழில் முதலீட்டை அதிகமாக ஈர்த்திருக்கிறார்கள், அதுக்கும் முதலிடம் கொடுத்துருது. இன்றைக்கு எல்லா துறையிலும் முதலிடம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க, தேர்தல் அறிக்கை இன்றைக்கு வெகுவாக மக்களை கவர்ந்தது. ஏன்னா எடப்பாடியார் சொன்னதை செய்வார், மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வந்து சொல்லுவார், செய்ய மாட்டார். அவர்களும் பாராளுமன்ற தேர்தல் நகையை மூடி தரனார், 1 பவுன் கூட மூடி தரல, அவங்க அப்பா 2 ஏக்கர் நிலம் தரனார், 1 சென்ட் நிலம் கூட தரல, அது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நம்முடைய ஐயா எடப்பாடியார் வந்து சொன்னதை செய்வார், தம்பி நான் சொல்லத்தான் செய்ய முடியும், செய்யாததெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது தம்பி, யாரும் எடப்பாடியார் எனக்கு அடிக்கடி சொல்லுவார். ஆக இன்றைக்கு வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகள், குடும்ப குலவழக்கு திட்டம் 1500 ரூபாய், வாஷிங் மிஷின், சிலிண்டர் 6 சிலிண்டர், விலையில்லா 6 சிலிண்டர், இப்படிப்பட்ட திட்டங்கள், 100 நாள் வேலை கொடுத்து 100 நாள் 150 நாள், அதே போல் இந்த முதியோர் உதவித்தொகை 1500 2000 நிறைய திட்டங்கள் அறிவித்திருக்கிறார், தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை மக்களிடத்திலே நல்ல வரவேற்பு இருக்கிறது. இது கவர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் உண்மையிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டிய திட்டம் அதை தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்கிறார். ஆக நிச்சயமாக இன்றைக்கு மக்கள் எல்லாம் நான் கிராமத்தில் எல்லாம் நான் செல்கிற போது நான் இது 4வது தேர்தல் நான் நிற்பது, தொடர்ந்து நான் தொகுதியை 4வது தேர்தல் கொடுத்துருக்கிறேன். நான் இதுவரையும் போன்ற தேர்தலிலே நான் வார்த்தைகளை கேட்டு போவேன், ஆனால் மக்கள் நான் கையெழுத்து கும்பிடுவேன், ஒருவர் 2 வேளை காட்டுவார், ஒருவர் அமைதியாக இருப்பார். ஆனால் இந்த தேர்தல் நான் போகின்ற இடமெல்லாம் நான் கடந்த தேர்தலெல்லாம் வந்து 10 பேருக்கு நான் 2 வேளை காமிச்சுன்னா ஒருவர் தான் காட்டுவார். ஆனால் இந்த தேர்தலில் 10 பேருக்கு 2 வேளை காட்டால் 9 பேர் 2 வேளை காட்டுவார். அந்தளவுக்கு எடப்பாடியாருடைய ஆட்சி, நான் செய்த திட்டங்கள் இன்றைக்கு மக்களுக்கு நல்லா வரவேற்பு இருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாக இங்கே எல்லாத்தையும் கடைசி கொஸ்டின், தமிழக முதல்வர் எடப்பாடியார் தாயார் பற்றி நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜா வந்து அவதூறாக பேசியிருக்கிறார், அதை சத்திய நீங்கள். அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், ஒரு தமிழ்நாட்டுடைய மூத்த குடிமகன் அந்த எடப்பாடியார் அவர்கள், ஆ ராசா, நானும் ஒரு தாக்கப்பட்ட சமூகத்தை சென்றவன்,
அவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அந்த பேசிய அந்த வெளி சொல்லார் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தையே வந்து இன்றைக்கு ஒரு அவர் அவர்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும் வகையிலே இன்றைக்கு அவர் ஆராசனம் நடந்திருக்கிறார். இது உண்மையாக இது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ராசாவை கண்டித்து கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்கள் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நம்மளை பெற்றவரும் தாய், ஒரு பெண், ஒரு தாய், அந்த தாய் அவர் இறந்து போயிருக்கிறார், அது தெய்வமாக இருக்கிறார். அந்த தாயை பற்றி அந்த அவதூறான அந்த சொல் எங்கள் மனதை அதிமுகவினுடைய ஒவ்வொரு தொண்டருடைய மனதை புண்பற்றிருக்கிறது. அதிமுக தொண்டன் மனதை மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்களினுடைய மனதை இன்னைக்கு புண்படுத்தியிருக்கிறது. அந்த ஆர் ராசாவுக்கு தக்க பாடம், அதை வந்து தட்டி கேட்காத ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்திருக்கிறார்கள், திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆகவே நான் ஆர் ராசாவினுடைய இந்த பேச்சை நான் அதிமுக மாவட்ட சட்டமன்ற அரப்பாடு சட்டமன்ற உறுப்பினர்களிடம், ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்ற முறையிலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.